வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வாய்ஸ் தமிழ். டேய், நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எவ்வளவு நாள் தான் உங்க அப்பா பேரை சொல்லியே ஓட்ட போறீங்க? உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பேர் சம்பாதிங்கடா. சரி, யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா, வந்து போக்கோவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். போக்கோ வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்மார்ட் போன்ஸும் ரீபிராண்ட் பண்ணி வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்டாக இப்போ வந்திருக்கிற தகவல் படி போக்கோ வந்து ஓன் அவர் ஸ்மார்ட் போன் செஞ்சு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ X3. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் அப்புறம் டிசைன் வந்து லீக் ஆயிருக்கு. அதை பார்த்தா வந்து நம்ம இந்தியர்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போக்கோ X3 பார்த்தீங்கன்னா வந்து FCC சர்டிஃபிகேஷன் வந்து பாஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து பேட்டரி தகவல் எல்லாமே கிடச்சிருக்கு. ரீசெண்டாக வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெண்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேக் டிசைன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லா இல்லை. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 6.67 inch ஃபுல் HD 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. ஐபிஎஸ்ஸா ஆம்லடா இன்னொன்று நமக்கு வந்து தெரியல. பட் வந்து இந்த ஃபோன் வந்து ஒன் ப்ளஸ் நாட் காம்படிட்டர் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் நாட் காம்படிட்டர்னா கண்டிப்பாக ஆம்லட் டிஸ்பிளே கொடுத்தே ஆகணும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து டூயல் செல்ஃபி கேமரா இருப்பதில் வந்து சிங்கிள் செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. சென்டர் பாயிண்ட் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. கேமராஸ் பொறுத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 64MP குவாட் கேமரா வந்து கொடுக்குறாங்க. இந்த டிசைன் பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல. பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ சிம்பிள் பெருசாக இருக்குது. அது போக வந்து குவாட் கேமராஸில் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ கலர்படி பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 64MP சோனி IMX686. இது போக வந்து 8MP அல்ட்ரா வைலன்ஸ், 2MP மேக்ரோ, 2MP டெப்த் சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்துருக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து பல கான்ஃபிகரேஷன் வரப்போது உங்களுக்கு வந்து 6GB ரேம், 8GB ரேம் கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் வந்து 64/128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து டெடிகேட்டாக எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்க போது, ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து இருக்க போது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ரிவேட்டல் ஃபார் போக்கோ வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ மீ மாதிரி தான் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கொஞ்சம் வந்து ப்ளோட்வேர் ஆட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஸ்னாப் ட்ராகன் 732 அப்படின்ற ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஆக்டோகோர் ப்ராசர், 8nm ஆர்கிடெக்சரில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 732 கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 5160mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. போக்கோ எஸ்டல் வந்து 4500mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. பட் 120Hz ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்து பேட்டரி அவ்வளோ நல்லா இல்லை. இந்த ஃபோனில் வந்து பேட்டரியை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ போக்கோ எப்போ இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பரில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து போக்கோ வந்து டீஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் ப்ளஸ் நாட் காம்படிஷன்லாம் வந்து பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயும் போல். என்ன பொறுத்த வரைக்கும் போக்கோ பார்த்தீங்கன்னா வந்து பில்டப் கொடுக்குறத விட நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து அவங்க ப்ராடக்டை மிச்சம் கூட கம்பேர் பண்ணி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து நமக்கு இன்னும் வந்து எதுவுமே தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் போக்கோ வந்து ஒன் ப்ளஸ் நாட் காம்படிஷன் வந்து பில்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22-23,000 இருந்தால் ஓகேவாக இருக்கும். அதுக்கு மேலே ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் தான் ஆகும். ஏன்னா வந்து இந்த ஃபோனில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஃபோன் வந்து ஒர்த்து கிடையாது. ஒன் ப்ளஸ் நாட் காம்படிஷன்லாம் வந்து சொல்லவே முடியாது. போக்கோ X2 போக்கோ X3 கம்பேர் பண்ணிங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராசர் ஒரு சின்ன சின்ன கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கேவலமாக தான் மாற்றிருக்காங்க. பழைய டிசைன் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு டிசைன் போனாங்கன்னு தெரில. ஸோ வந்து இந்த ஃபோன் வந்து அவங்க கரெக்டாக ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து செல் ஆகும். ஸோ எந்த ப்ரைஸ் டேக்கில் வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி M51 ஃபெக்ஸ்டி வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். அது போக ஒன் ப்ளஸ் நாட் M39 சீரியஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எனக்கு தேங்க்ஸ்க்கு நன்றி. இந்த நாள் இனிநாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்கள் முன்பு விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.